எல்லாருக்கும் வேலை முடிஞ்சு, நாளைக்கு தீபாவளி வேற இருக்கு. வீட்டை வெட்டியா வாங்கிக்கும்னு சொல்லிருக்கேன், நாளைக்கு விட்டு தெரிவிக்க விடுறோம். எனக்கு வேற பல தீபாவளி இருக்கு, மாமியா வீட்டுக்கு போனா நல்லா சாப்பிடணும் வேற. ஆமா, நீ என்ன பண்ண போற? நானா பஜ்ஜி வடை குலோப் ஜாமுன் முறுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்களா? நல்லா சாப்பிட்டு சாப்பிடுறேன். பிரியாணி செய்யறதா இருந்தா மட்டனோ முட்டையோ வாங்கி செய்யுங்கடா, சிக்கன் எதுவும் வாங்கிடாதீங்க. ஏமாச்சான், கொரோனா வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் சும்மா போயே. ஏன்டா அவன் கொரோனா வந்து செத்துட்டு கிடக்குறாங்க, எப்படி சொல்லியிருக்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன வணக்கம் நேயர்களே, இது 2020 தீபாவளி வெடி வெடிச்சா நீ காலி. இந்த வருஷம் உள்ள நமக்கு வித்தியாச வித்தியாசமான கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன கேஸ் வந்திருக்குன்னு பாக்கலாம். ஏப்பா அந்த தம்பியை இப்படி தூக்கிட்டு வர? மேடம் கேஸ் மேடம். கேஸாப்பா? ஆ மேடம். சரி, நீ வெளியில இருப்பா, நான் அந்த தம்பியை விசாரிச்சுட்டு அனுப்புறேன். தேங்க்யூ மேடம். உட்காருப்பா நீ. வணக்கம்ப்பா. வணக்கம். ஏப்பா என்னப்பா கேஸு? வெடி வெடிச்சேன் மேடம். வெடி வெடிச்சதெல்லாம் ஒரு கேஸாப்பா? எப்பப்பா வெடிச்ச? 7 மணிக்கு வச்சேன் மேம், அது 7:01 வெடிச்சிச்சு மேம். இதெல்லாம் ஒரு கேஸாப்பா? போப்பா, நான் அந்த போலீஸ்கார்ட்ட பேசிக்கிறேன். எந்திச்சு போப்பா. ரொம்ப நன்றி மேடம். போப்பா போப்பா, நன்றிப்பா. ஏப்பா டைரக்டரு, வெளியில அந்த பூசணிக்க மாதிரி ஒருத்தர் பாரு, அவர் வர சொல்லுப்பா. வாங்க சார், வந்து உட்காருங்க சார். வெடி வெடிச்சதெல்லாம் ஒரு கேஸா சார்? பேசாதீங்க சார், பேசாதீங்க சார். பேசாம இருக்கீங்களா? போலீஸ கூப்பிடுவேன். நானும் போலீஸ் தான். பரவாயில்ல, நான் வேற போலீஸ கூப்பிடுங்க. அதுக்குள்ள மேம் வெடி வெடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இங்க வெடி வெடிக்கிறதுக்காண்டி ஒரு மாவட்டமே ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உழைப்பு ஃபுல்லா என்ன ஆகுறது? பசங்க ஒரு நாள் ஜாலியா சந்தோஷமா வெடி வெடிச்சிட்டு போட்டுமே. எஞ்சி போங்க சார், வேற கேஸ் இருந்தா பாருங்க சார். பொறுமா போறேன் சார். யாருங்க உள்ள வரலாங்களா? துறந்தா இருக்கு, வாங்க. உங்க பேர் என்ன? நாட்டாம. நோட் பண்ணிக்கப்பா. எதுக்கு சார் பேர்லாம் கேட்குறீங்க? பேர்லாம் நோட் பண்ணுறீங்க. கவர்மெண்ட்லேருந்து என்ன வச்சு குளிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொரோனா டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எந்திரிங்க மேலே. என்ன கவர்மெண்ட்டோ, போங்க சார். என்ன வச்சா உடம்பு கூலிங் ஆகும், கூலிங் ஆச்சுன்னா காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்துச்சுன்னா சளி இருமல் வரும், இருமல் வந்துன்னா கொரோனா வரும். அதுக்காக தான் முன்னாடியே டெஸ்ட் எடுக்கிறோம். எந்திரிங்க மேலே, மேலே எழுந்திரிங்க. தீபாவளி அன்னைக்கு என்ன வச்சு கூட குளிக்கூடாது சார். வாங்க எந்திரிங்க மேலே. அட போருங்க ஐயா. என்னத்தை அடிச்சாங்கன்னு தெரியலையே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் இந்த வெளியில வெடிக்கலாமா? இந்த வெளியில இங்கே வெடிக்கக்கூடாதா? இங்கே வச்சு வெடிக்காம உன் வீட்டில் வச்சு வெடிப்பாங்க. டேய் அதெல்லாம் இங்கே வெடிக்கக்கூடாதா? இது என்ன பேரங்குண்டா, வெடிக்கூடாங்க சொல்ற?
இது வரைக்கும் எப்படிந்தே தெரியாது. இந்த வருஷம் 2020 இந்த வெடியெலாம் இங்கே வெடிக்கக்கூடாது. இந்த வெடியெலாம் வெடிக்கணும்னா விவோட்டு போய் பர்மிஷன் வாங்கணும். வெடிச்ச வெடிக்கு போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வெடிக்க போகிற வெடிக்கு போய் பர்மிஷன் லெட்டர் வாங்கிடுவா. போடாமல போடா பேசாம நான் போய் வாங்கிக்கிறேன். இளைஞர் சமுதாயம் நாளைய தலைவர்களாக பரிணமித்தால் தான் இந்தியா ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமுதாயம் கொண்ட நீடித்த வளர்ச்சி பெற்ற ராக்கெட் விடுறியா? அப்துல் கலாம் ஐயா என்னடா சொன்னார், 2020 நாடு வல்லரசாகனு சொன்னாரா? உங்களை மாதிரி இளைஞர் இருக்கிறனால தான்டா இப்படி. அவரும் போயிட்டாரு, அவரோட வார்த்தையும் செத்து போச்சு. போங்கடா. என்னென்ன காத்திருக்குதோ, இன்னும் பர்மிஷன் ஆகணுமோ தெரியல. இதுவும் கடந்து போகும். எப்பயும் போல எல்லாரும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஏப்பா இதை மறந்துட்டீங்களே, அதையும் பண்ணிருங்க.